ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மசாலா தூக்கலா, நல்ல காரசாரமா ஒரு ஜூஸியான மீன் வறுவல் செஞ்சா எவ்வளோ அருமையா இருக்கும்ல? கண்டிப்பா செய்யலாங்க, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ கொடுவா மீன் துண்டுகளை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய மீன் எல்லாத்துக்குமே இதே மசாலா சூப்பராக பொருந்தும். இது வந்து 2.5 கிலோ மீன், நல்லா பெரிய மீன். அதில் நடுத்துண்டுகளை மட்டும் வறுவலுக்கு நான் எடுத்திருக்கேன், மீதி வந்து நான் குழம்பு வச்சுருவேன். இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. கொஞ்சம் சத சதன் மசாலா வர அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன், மிளகுத்தூளும் போட்டிருக்கேன், ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காரம் குறைச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டு சதசதன் மசாலா வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மீன் துண்டாக போட்டு இதில் பெரட்டி எல்லா பக்கத்தும் மசாலாவை நல்லா தடவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீன் வந்து சிக்கன் மட்டன் மாதிரி இல்லை, ரொம்ப டெண்டராக இருக்கும் அதோட மீட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக போட்டு ஒன்றா பெரட்டினிங்கன்னா அந்த மீன் துண்டு சதையெல்லாம் பிரியறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறதுனால தனித்தனியாக இப்படி போட்டு எடுக்கும் போது அந்த ஷேப் உடையாமல் நம்ம மசாலாவும் எல்லா சைடும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி செஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டு பெரட்டிட்டு அப்புறம் அதில் மீன் துண்டுகளை போட்டிருக்கேன். இந்த மசாலா எல்லா பக்கத்தும் எல்லா மீன்லேயும் நல்லா பெரட்டிட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் அதோடய உப்பு காரம் எல்லாம் நல்லா சார்ந்துருக்கும். பொரிச்சா எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஹவர் கழித்து ஒரு 20 தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு மீன் துண்டாக அதில் அப்படியே அடுக்கிக்கலாம். ஒரே ஃப்ரேமில் நான் 2 ஷிஃப்டாக பொரித்ததையும் காட்டியிருக்கேன். ஸோ தட் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகாதுங்கிறதுக்காக இதே கல் தான், இதே மீன் தான் அடுத்த ஷிஃப்ட் பொறிச்சதே ஒரே ஃப்ரேம்குள்ளே உங்களுக்காக காட்டியிருக்கேன். மீன் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு பெரட்டி விடுங்க. நான்ஸ்டிக் தவாவில் வந்து மீன் மசாலா பிரியாமல் எடுக்கிறதோ இல்லை மீனை வந்து ஒட்டாமல் எடுக்கிறதோ ரொம்ப ஈஸி. இரும்பு தவாவில் அதை செய்யும் போது தான் உண்மையாகவே உங்களோட மசாலாவோட வறுத்து தெரியும். அதுவும் இல்லாமல் இரும்பு கல்லில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், மீனை வந்து இரும்பு தவாவில் பொறிச்சு பாருங்களேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண் கூட தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண் கூட தெரியும். நான்ஸ்டிக் தவாவில் பொறிச்சதுக்கும் இரும்பு தவாவில் பொறிச்சதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இரும்பு தவாவில் பொறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சத்தானதும் கூட உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டிப்பாக இரும்பு தவாலே மீனை பொறிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் வேகிறத ஒரு 8 நிமிஷமாக விட்டு பாருங்கள், கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்துடும். சாஃப்டாக இருக்கிறது எப்போவுமே கொஞ்சம் ஜூஸியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே மீனை வடித்து எடுத்துடலாம். இதே போல் பெரட்டி வச்சுருக்க எல்லா மீனையும் ஒவ்வொரு ஷிஃப்டாக பொறிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க நம்மளுடைய மீன் வறுவல் அட்டகாசமாக ரெடி ஆயிரும். எண்ணெயை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோவா இதில் மசாலா பிரியலை, அப்படியே பொறிச்சு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா காரத்தோட டேஸ்ட்டும் இந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு பஞ்சும் சேர்ந்து மீன் டேஸ்ட்டே தனியாக இருக்கும். கொடுவா மீனுன்னு இல்லை, பொதுவாக எல்லா பெரிய மீனுக்குமே இந்த மசாலா சூப்பராக பொருந்தும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.